ஹாய், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்களை பயமுறுத்துறக்காண்டி பெரியவங்க எல்லாருமே பூச்சாண்டி வரோம் சாப்பிடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துவாங்க, பார்த்துருப்பீங்களே. அதே போல் அமெரிக்காவில் உண்மைக்கு ஒரு பூச்சாண்டி இருந்திருக்கான். அவனோட நேம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லெண்டர் மேன். இவனோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோட் சூட் போட்ட ஃபேஸே இருக்காது முகத்தில். அதே போல் கை கால் எல்லாமே நீளமாக இருக்கும், ரொம்பவும் ஹைட்டாகவே இருப்பான் அப்படிங்கிறத தான் அமெரிக்கா பீப்புள்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஸ்லெண்டர் மேனுங்கிறவன் எப்படி ஆர்ஜின் ஆனால் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். சம்திங் ஆஃபுல்ங்கிற ஒரு இன்டர்நெட் வெப்சைட் வந்து 2009 வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஆன்லைன் கான்டெஸ்ட். அந்த கான்டெஸ்ட்டில் வந்து எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, பேரநார்மலுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு ட்ராயிங்ஸ் ஏதாவது வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்டெஸ்ட் வைக்கிறேன். அப்போ வந்து எரிக் நட்சன் ஒருத்தர் வந்து இந்த ஸ்லெண்டர் மேனை வந்து வரைகிறார். அதாவது நீளமாக கை கொண்டு நீளமான கால் வச்சு ஹைட்டான ஒரு பர்சனாக வச்சு ஒரு ஷூட் போட்ட ஒரு ஆளாகவே இவர் கன்சிடர் பண்ணி அந்த படத்தை வரைஞ்சிடுவார். அது அந்த டயத்தில் ரொம்பவுமே ஃபேமஸ் ஆச்சு அந்த டயக்ராம். அடுத்து போக போக அதை வச்சு நிறையா வெப் சீரிஸ் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கேம்ஸ்லாம் நிறையா ரிலீஸ் ஆச்சு, நிறையா பேர் விளாண்டவும் செஞ்சாங்க. அப்போ தான் அந்த மக்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண ஒரு சம்பவம் நடந்துச்சு. May 31, 2014 அப்போ வந்து அனிஷா, மார்கன், பைத்தான் இந்த மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அப்போ வந்து மார்கனுக்கு பர்த்டே வருது, அதுக்காண்டி அவ பர்த்டே பார்ட்டி வைக்கிறா. அப்போது அனிஷாவும் பைத்தானும் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அவங்க அன்றைக்கி நைட்டு அவங்க அவள் மார்கன் வீட்டிலையே எல்லாருமே ஸ்டே பண்ணுறான். அதே போல் நைட்டு ஹைட் அண்ட் சீக் விளையாடுறக்காண்டி அந்த காட்டு பக்கத்துக்குண்டி அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள காட்டில் போய் விளையாட போகிறாங்க. விளையாடுற டயத்தில் பார்த்தீங்கன்னா மார்கன் பைத்தான் மேலே உட்காந்துருக்கா. அடுத்து அனிஷா கையில் ஒரு நைஃப் எடுத்து மார்கன் கையில் கொடுக்குறா. உடனே அந்த மார்கன் பைத்தானை 10 தடவைக்கு மேலே அவளை குத்தி குத்தி ரத்தக்காடை ஆக்கிடுறா. அப்படியே அந்த பைத்தனை விட்டுட்டு மார்கனும் அனிஷாவும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு வந்த சில பேர் வந்திருக்காங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பைத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அதுக்கு பிறகு போலீஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. பைத்தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயும் அவளுக்கு வந்து உடம்பு முடியலை, அவள் இறந்தே போயிட்டா. வந்து மார்கனையும் அனிஷாவையும் ரொம்பவுமே விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அனிஷா என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எங்களை ஒரு டாலஸ்ட் பர்சன், அதாவது கை கால் நீளமாக இருக்குது, ஒரு சூட் போட்டிருக்கான், ஃபேஸே ஆனால் தெரியல, அப்படி ஒரு ஆள் வந்து எங்களை வந்து அவளை கொல்லணும் இல்லைனா உங்கள் ஃபேமிலியை பூரா கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மிரட்டினான். உடனே நாங்கள் என்ன செய்யன்னு தெரியாமல் அவளை கொன்னுட்டோம். அடுத்து அவன் போன சைடை நோக்கி நாங்களும் நடந்து போனோம். அப்போம்போது தான் நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இப்படி இந்த மர்டரை பற்றி இந்த அமெரிக்கா ஃபுல்லுமே ரொம்ப பயங்கரமாக எல்லாருமே பயந்து பேசுனாங்க. அதாவது சிலிண்டர் மேன் இருக்கிறது உண்மையா அப்படிங்கிறத கூட நிறைய பேர் பேசுனாங்க. நிறைய பேர் இவங்க ஏதோ உள்ள ஏதாவது கோபம் இருக்கும், அதனால தான் இவங்க இப்படி கொண்டுட்டாங்க, இவங்க ஏதோ கட்டுக்கதையை சொல்கிறாங்க, சிலிண்டர் மேன் அது இது ரெண்டு இந்த ரெண்டு பேருக்கும் ஏதோ நோய் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கோர்ட்டும் ஓகேன்ட்டு மார்கனையும் அனிஷாவையும் ரொம்ப வருஷத்துக்கு சைக்காட்டிஸ்ட் ட்ரீட்மெண்ட்டோட வச்சுருக்காங்க ஹாஸ்பிட்டலோட. இப்படி ஒரு பக்கம் சிலிண்டர் மேனை பற்றி ஒரு பொருளி கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது ஜாப்பனீஸ் லெஜெண்ட்னு ஒருத்தவங்க வராங்க. ஹச்சி சச்சு சமா அப்படிங்கிற ஒரு ஒருத்தவங்க தான் வந்திருக்காங்க. அவங்க வந்து 8 அடி உயரமாக கொண்ட ஒரு பெண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேரக்டரை வந்து ஜப்பானில் வந்து ஒரு பெரிய இன்சிடெண்ட்டை கிரியேட் பண்ணுச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கேரக்டரோட ஆரிஜின் வந்து சரிவர யாருக்குமே தெரியலையாம். அந்த சிலிண்டர் மேனை போலேயே இந்த மான்ஸ்டரும் சின்ன பிள்ளைங்களை கடத்திட்டு போய் கொன்றுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சின்ன பையனை அவங்க பேரண்ட்ஸ் வந்து வெக்கேஷனுக்காண்டி அவங்களோட கிராண்ட் பேரண்ட்டை வந்து விட வந்திருக்காங்க. அந்த பையனை விட்டுட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இவன் கொஞ்சம் நேரம் விளாண்டுக்கிட்டு இருக்கான் வெளியே. அப்போம்போது ஏதோ சத்தம் கேட்குது. இவனும் அதை பார்த்துட்டு வேமா போகிறான். அங்கே ஒரு வெள்ளை கலர் கேப் வந்து தரையில் கிடக்கு. சரி, அதை எடுக்க போகலான்னு சொல்லிட்டு எடுக்க போகிறான். அது அப்படியே லைட் லைட்டாக நவண்டு போகுது. அப்படியே போயிட்டே இருக்கும்போது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடி உயரத்தில் ஒரு பெண் வந்து நிற்கிற மணிக்கு இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி தெரிஞ்சோன்னே இவனும் பயந்து அது என்ன தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். அது அப்படியே நவண நவண்டு காட்டுக்குள்ளே போயிடுச்சு. பின்னாடி இவனும் போய் பார்க்குறான். அடுத்து திடீர்னு மறைஞ்சு போச்சு. இவன் உடனே பயந்து போயிட்டு வேமா அவங்க பாட்டி தாத்தாட்ட வந்து ஓடியே வந்து வீட்டில் வந்து சொல்கிறான். அவங்க தாத்தாவும் பாட்டியும் ஃபஸ்ட்டு எதுவுமே கண்டுக்கல. இப்படி 8 அடி உயரத்தில் வந்து ஒருத்தவங்க என்னை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவங்க தாத்தா வேமா கிளம்பிட்டு ஃபோன் எடுத்து ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு. வேமா வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு. இந்த பையன் போய் வேமா போய் அவங்க தாத்தாட்ட வந்து கேட்குறான், ஏன் தாத்தா இப்படி வேமா ஓடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நீ ஒன்றும் சொல்லாத, பாட்டிகிட்ட போய் கேட்டுக்கோ, அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேமா கிளம்பிடுறாரு. உடனே இந்த பையனும் போய் பாட்டிகிட்ட வந்து கேட்குறான், என்ன பாட்டியாச்சு இப்படி தாத்தா என்னை விட்டுட்டு வேமா ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த பாட்டியும் உடனே அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க, நிறைய கதை சொல்கிறாங்க. அதாவது அந்த 8 அடி கொண்ட ஒரு பெண்மணிக்கு நீ பார்த்தியில, அந்த பொண்ணு வந்து குழந்தைங்களை எல்லாத்தையுமே கடத்தி கொண்டு போய்
கொன்றுவா, அதே போல் உன்னைய பார்த்துருக்கா, அதனால் இன்றைக்கி நைட்டு வந்து உன்னைய தூக்கிட்டு போக வருவா, அதனால தான் தாத்தா வந்து உன்னை எப்படியா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க தெரிஞ்சவங்களுக்கு போய் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பையனுக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா நம்ம என்ன இப்படி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துகிட்டே உட்காந்துருக்கான். அதே போல் நைட்டு வந்து நிறைய பேர் வராங்க அவங்க வீட்டுக்கு. வந்துட்டு அந்த பையனை மேலே அவங்க வீட்டுக்கு மேலே உள்ள ஒரு ரூமில் கூப்பிட்டு போய் செவத்துக்கு நாலு பக்கமே ஒரு கப்பில் உப்பை வச்சு வச்சிடுறாங்க. அதே போல் வீட்டுக்கு நடுவில் ஒரு புத்தர் சிலையும் வச்சுட்டு செவத்தை எல்லாத்தையுமே நியூஸ் பேப்பர் வச்சு அடைச்சிட்டு வச்சுருக்காங்க. அவனை உட்கார வச்சுட்டாங்க. அவங்க பாட்டி அந்த பையன்ட்ட, தம்பி எந்த சத்தம் கேட்டாலுமே வெளியே வராத, நாங்களே கூப்பிட்ற மணிக்கு இருந்தாலும் வெளியே வராத அப்படின்னு சொல்லிட்டு, எதுவும் உனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னா புத்தர் சிலையை பக்கத்தில் உட்காந்து நீ சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க போல். இந்த பையனும் கொஞ்ச நேரத்தில் இருந்துட்டு அப்படியே எல்லோரும் இவன் தூங்கிட்டான். அதுக்கு பிறகு ஒரு 12 மணிக்கு மேலே திடீர்னு ஏதோ சவுண்டு கேட்குது. அதே போல் அந்த கேப்பு கிடச்சதில் அந்த இடத்துல கேட்ட சவுண்டு மறுபடியும் கேட்குது. திடீர்னு ஜன்னலையும் கதவையும் யாரோ தட தட்டுறாங்க. இவனுக்கு என்ன பண்ணனே தெரில, ரொம்ப பயமாக இருக்குது. அதே டயத்தில் அவங்க பாட்டி வந்து கதவை தட்டி கூப்பிட்ற மணிக்கு ஒரு சவுண்டு கேட்குது. அப்போ தான் இவனுக்கு ஞாபகம் வருது, நம்ம பாட்டி தான் சொன்னாங்களே நானே கூப்பிட்ற மணிக்கு இருந்தாலும் நீ கதவை திறக்காத, காலையில் தான் எனக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஞாபகம் வருது. இவன் அந்த டயத்தில் சைடு உள்ள அந்த உப்பு இருக்கிற கப்பை பார்க்குறான். அந்த உப்பு கருப்பு கலரில் மாறிடுச்சு. இவனுக்கு ரொம்பவுமே பயமாக போயிடுது. எப்படியோ அந்த நாளை எப்படியோ ஓட்டிட்டான். காலையில் விடிஞ்சோனையே அவங்க அப்பா காலையிலேயே வீட்டுக்கு வந்து இவனை எப்படியோ கூப்பிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு இப்படி இந்த பையனை அடுத்து இந்த ஊருக்கே கூப்பிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க அவனை. அடுத்து ஒரு நாள் அவங்க பாட்டி வந்து அந்த பேரண்ட்டை வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அதே சவுண்டு கேட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த சம்பவம் நடந்ததுக்காண்டி உண்மையான எந்த ப்ரூஃபுமே இதுவரையும் கிடைக்கல. இந்த ஸ்லெண்டர் மேனுங்கிற ஒரு பூச்சாண்டி வந்து இன்னுமே நிறைய குழந்தைகளை கடத்திட்டு போகிற மாதிரியும் கொல்கிற மாதிரியும் இன்னுமே நிறைய இன்சிடெண்ட் வந்து சில கிராமங்களில் வந்து பொருளையாக கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டில் நவ் அதுக்கு எந்த ப்ரூஃபுமே இதுவரையும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவும் ஃப்ரீக்வெண்ட்டாக பாருங்கள். தேங்க்யூ.